நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கனா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜ் லைக் பண்ணிக்கங்க, அதுக்கு அப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் கதாலி கிராமத்தை சேர்ந்தவர்தான் ருச்சி, வயது 27. இவருக்கும் இளைஞர் ஒருவருக்கும் கடந்த மாதம் 28ஆம் தேதி திருமணம் நடந்தது. இந்நிலையில் நேற்று முன்தினம் காலை அதே ஊரில் இருந்த பண்ணையில் ருச்சி இரத்த வெள்ளத்தில் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசாரும் விசாரணை நடத்திய நிலையில் திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி ருச்சியும் ஷோகன்வீர் என்ற இளைஞரும் சில ஆண்டுகளாகவே காதலித்து வந்துள்ளனர். ஆனால் குடும்பத்தார் பார்த்த மாப்பிள்ளையே ருச்சி திருமணம் செய்தும் கொண்டுள்ளார். இதனால் ருச்சி மீது ஆத்திரத்தில் இருந்த ஷோகன்வீர் அவரை கொலை செய்ய முடிவும் செய்தார். இது குறித்து ஞாயிறு இரவு 9 மணிக்கு ருச்சிக்கு ஒரு ஃபோன் வந்தது. இதையடுத்து இதோ வந்துவிடுகிறேன் என்று கணவர் மட்டும் வீட்டாரிடம் கூறிவிட்டு ருச்சி வெளியே சென்றுள்ளார். ஆனால் வெகு நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. இதையடுத்து அவரை இரவு முழுவதும் குடும்பத்தார் தேடினார்கள். இந்நிலையில்தான் அடுத்த நாளான திங்கட்கிழமையன்று பண்ணையில் சடலமாக ருச்சி கண்டெடுக்கப்பட்டார். அவரை அந்த கோலத்தில் பார்த்த கணவர் மற்றும் குடும்பத்தார்கள் அதிர்ச்சியடைந்தனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக ஷேகன்வீரை போலீசார் கைதும் செய்தனர். ருச்சியை ஃபோன் செய்து அழைத்து அவர் கூரான ஆயுதங்களை கொண்டு ருச்சியின் கழுத்தை அரித்து கொண்டது தெரியவந்துள்ளது.